இந்த வழக்கு வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்க என்ன கேஸ் ஏன் வந்து கேஸ் போட்டிருக்காரு இவர் கேஸ் போட்டதுக்கான நோக்கம் என்ன ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த வழக்கை சப்போஸ் ஒருவேளை வந்து ஸ்டார் போட்ட வினாக்களுக்கு வந்து மதிப்பெண் கொடுத்தானே இது வந்து யாருக்கு சாதகமோ இல்லாத யாருக்கு பாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த வழக்கு வந்து போட்டது வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு அவர் நேம்லாம் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை ஸோ ஏன் வந்து கேஸ் போட்டிருக்காரு ஒருத்தர் கேஸ் போடுறாரு அப்படின்னா ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா அவர் வந்து வந்து என்ன பண்ணியிருக்காரு டிஆர்பிக்கு வந்து ஒரு லெட்டர் மூலியமாகவோ அல்லது ஈமெயில் மூலியமாகவோ ஒரு கோரிக்கை வச்சிருக்கார் இது மாதிரி வந்து ஸ்டார் போட்ட வினாக்களுக்கு ஃபைனல் ஃபைனலுக்கு ஆன்சர் விட்டுருக்கீங்க ஸ்டார் போட்ட வினாக்களுக்கு அனைத்து விதமான பேச்சுகளுக்குமே ஸ்டார் போட்ட வினாக்களுக்கு மதிப்பெண் கொடுத்து நீங்கள் ரிவைஸ்டு மார்க் மார்க் வந்து வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து டிஆர்பி கிட்ட கேட்டிருக்காரு ரைட்டா ஸோ அதுக்கு டிஆர்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கணும் அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் பண்ண மாட்டோம் இல்லை இதுதான் கரெக்டாக அப்படின்னு ஏதாவது வந்து அவருக்கு பதில் கொடுத்துருக்கணும் ஸோ அவருக்கு வந்து பதில் கொடுக்காதனால அவர் என்ன பண்ணிட்டார் அவர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டார் இந்த சொன்னதை நான் கேட்டேன் எனக்கு எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல ஸோ அதனால் வந்து நான் வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து நீங்கள் சொல்லணும் டைரெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேஸ் ஃபைல் பண்ணிட்டார் ஸோ இப்போ கே வழக்கு கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அது கோர்ட்டாக தான் சொல்லுது நீங்கள் ஒரு அரசு அரசு பணியில் இருக்கீங்க ரைட்டா ஸோ ஒரு பொறுப்பில் இருக்கீங்க டிஆர்பி அப்படின்னா ஒருத்தர் வந்து கேட்குறாரு ஏதோ ஒரு லெட்டர் மூலியமாகவோ இமெயில் மூலியமாக ஒன்று கேட்குறாரு அவருடைய இதை கேட்குறா அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து பதில் வந்து கொடுத்துருக்கணும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படி பதில் கொடுக்காதனால நீங்கள் வந்து அந்த பணியிலிருந்து கடமை தவறிவிட்டவர்களாக நாங்கள் கருதுவோம் அதனால வந்து நீங்கள் வந்து அந்த மனுதாரருக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியும் அது வந்து ரெண்டு வாரத்துக்குள்ளே கொடுத்துருங்க அந்த ரிப்ளை வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ உங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு டிஆர்பி என்ன சொல்லணுமோ நீங்க என்ன கன்சிடர் பண்றீங்களோ எது வந்து சரியோ உங்க நீங்களாக பார்த்து எந்த விதமான பதில் வேணாலும் அந்த மனுதாரருக்கு வந்து நீங்கள் கொடுத்துருங்க ஆனால் ரெண்டு வாரத்தில் வந்து இந்த ஆர்டர் வந்ததில் ரெண்டு வாரத்தில் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு மட்டும்தான் இந்த கேஸில் வந்து சொல்லியிருக்கு பட் யாருக்குமே ஸ்டார் போட்ட வினாக்களுக்கு மதிப்பெண் கொடுங்கன்னு ஆர்டரும் போடல இல்லை கொடுக்க வந்து இந்த கேஸோட ஜட்மெண்ட்டில் எந்த ஒரு ஆர்டரும் இல்லை பதில் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க இந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு ரைட்டா ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட இருபதா இருபது ஏழுலேயே வந்து இந்த ஜட்மெண்ட் வந்திருக்கு இப்போ நம்ம சோஷியல் மீடியாவிலாம் இப்போ தான் வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து பிடி ஃபைல் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கிறது வந்து உடனே ஜட்மெண்ட் வந்த உடனே அப்லோட் பண்ண மாட்டாங்க அது வந்து ஒரு வாரம் நாலஞ்சு நாள் அப்புறம் தான் வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஸோ இந்த பிடிஎஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே இந்த செய்தி வந்து கிடைச்சிருக்கு ரைட்டா இப்போ கோர்ட் வந்து என்ன டைரக்ஷன் சொல்லியிருக்கேன்னா மனுதாரருக்கு வந்து கொடுங்க ரெண்டு வாரத்தில் அவருக்கு வந்து பதில் சொல்லுங்க நீங்க உங்களுடைய சொந்த இதில் வந்து நீங்கள் ரிப்ளை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கவில்லையா ஸ்டார் போட்ட வினாக்களுக்கு மதிப்பெண் கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்றதெல்லாம் இந்த ஆர்டரில் இல்லை கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க முடிச்சிட்டாங்க டைரெக்ஷன் கொடுத்துட்டு முடிச்சுட்டாங்க ரைட் இப்போ இவர் ஏன் வந்து இந்த கேஸை போட்டிருப்பார் அப்படின்னா இதுக்கு வந்து ரெண்டு விதமான இருக்குது இப்போ வந்து எல்லாருமே நினைக்கலாம் ஸ்டார் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து தவறான கேள்விகள் அதை வந்து எலிமினேட் பண்ணி தான் வந்து மி ரெமனிங் வந்து கொடுத்துருக்காங்க இதனால் வந்து நமக்கு வந்து மார்க் வந்து சேஞ்ச் ஆகாதில்ல எல்லா ஷிஃப்ட்டுக்குமே வந்து ஸ்டார் போட்ட வினாக்கள் இருக்குது அதை பேஸ் பண்ணி தானே வந்து இவங்க நாமினேஷன் பண்ணி போட்டிருக்காங்க இப்போ வந்து ஸ்டார் போட்ட வினாக்களுக்கு மார்க் கொடுத்தாலும் கொடுக்குறனாலும் பெரிய வேரியேஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எல்லாேருமே நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டியாகவும் இருக்கும் பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஸ்டெப்டாக திங்க் பண்ணுறவங்க எப்படி திங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு ஷிஃப்டாக இருந்திருக்கு சில எக்ஸாம்லாம் வந்து சிங்கிள் பேட்ச் நடந்திருக்கும் ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஸ்டார் போட்டால் போட்டதுக்கு மதிப்பெண் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த சிங்கிள் சிங்கிள் பேட்ச் எக்ஸாம் நடந்ததெல்லாம் இந்த ட்ரிபிள் பேட்ச் இப்போ மேக்ஸுக்குலாம் மேக்ஸ் ஒன் டூ த்ரீ தமிழுக்கு ஒன் டூ த்ரீ இது மாதிரிலாம் நடந்தது இல்லையா ஸோ இந்த பேச்சில் நடந்தவங்களுக்கு நார்மலேஷன் பண்ணும்போதே வந்து சில சிக்கல் அவங்க சந்திச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா ஆவரேஜாக மார்க் வந்திருக்காங்க மூணு ஷிஃப்ட்டுக்கும் சேர்த்து ஆவரேஜ் பண்ணி தான் அவங்க நார்மலைசேஷன் பண்ணி தான் மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் வந்து கஷ்டமான ஷிஃப்ட்டில் அட்டன் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் கொஞ்சம் ஈஸியான ஷிஃப்ட்டில் வந்து எழுதுனவங்களுக்கு கொஞ்சம் மார்க் வந்து குறைவாக வந்திருக்கும் ஸோ இது வந்து சின்ன சின்ன மாறுபாடுகள் இருந்திருக்கும் இது வந்து இதுதான் நார்மலேஷன் ஆவரேஜாக எல்லாேருக்கும் பொதுவாக வந்து இருக்கணும் பா யாருக்கும் சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்க கூடாது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் தான் இந்த நார்மலேசேஷனே பண்ணுறாங்க ரைட்டாக ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டார் போட்ட வினாக்களுக்கு மதிப்பெண் கொடுக்குறாங்கன்னா ஏதாவது மாறுமோ அப்படின்னா ஒருவேளை இது வந்து கஷ்டமான ஷிஃப்ட்டில் டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்டில் நிறைய கேள்விகள் வந்து ஸ்டார் இருக்குது நிறைய கேள்விகள் வந்து ஸ்டார் இருக்குது ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ நிறைய கேள்விகள் வந்து ஸ்டார் இருக்குது அப்படின்னா இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறு கொஸ்டினுக்கு வந்து மார்க் கொடுக்குறாங்க மற்ற ஷிஃப்ட்டுக்குலாம் ஆறு கொஷின் இருக்காது அவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஷின் வந்து கம்மியாக இருக்கும் ஒரு நாலு கொஷின் மூணு கொஷின் தான் ஸ்டார் இருக்குன்னா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டார் போட்ட கேள்வி மதிப்பெண் வந்து குறைவாக வரும் அவரைலாம் கொடுக்கும்போது எல்லாருக்குமே தான் கொடுப்பாங்க பட் குறைவாக வரும் ஸோ இப்போ மறுபடியும் ஒரு நாமினேஷன் பண்ணும்போது இது வந்து பாயிண்டில் ஃப்ராக்ஷனில் வந்து மேபி வந்து ஏதாவது வேரியேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பாயிண்டில் ஏதாவது வேரியேஷன் வந்தாலும் கூட அது கூட வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து முற்றிலும் வந்து மாறுபடும் ஏன்னா ஒருத்தரே வந்து அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரே மார்க்கில் வந்து டெசிமலில் கூட சேமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு ஒவ்வொரு மார்க்கு முக்கியம் அந்த ஒவ்வொரு மார்க்கு மட்டும் கிடையாது இப்போ நம்ம நாமினேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் கூட ஜீரோ கூட நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா டெசிமல் வரும்போது அந்த டெசிமல்லே யாராவது வந்து சேமாக வந்துட்டாங்கன்னா அப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் வந்து இந்த டெசிமல் ஃப்ராக்ஷனை கன்சிடர் பண்ணி ஸ்டார் போட்ட வினாக்களுக்கு நீங்க மதிப்பெண் போட்டு நார்மினேஷன் பண்ணீங்க அப்படின்னா இதுல வேரியேஷன் வரதுக்கு வாய்ப்பு ஒருவேளை வந்து நான் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு ரைட்டா ரைட்டாக ஒருவேளை வந்து மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எல்லாமே ஒரு சான்சஸ் மேபி நீங்கள் அப்படி போட்டு நாமினேஷன் பண்ணுங்கள் எனக்கு எதாவது வேரியேஷன் வருமா அப்படின்றத பார்க்க அவர் எல்லா பேட்ச்க்குமே கொடுக்க சொல்லி தான் அவர் கேஸ் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லை ஒருவேளை வந்து இது வந்து கேஸ் கேஸ் வந்து முடிச்சுட்டாங்க இவங்க ஆக்சுவலாக வந்து கோர்ட் வந்து டைரக்ஷன் டைரெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து அனைத்து டிபார்ட்மெண்ட்டுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்க் கொடுக்குற மாதிரி தான் வந்து கோர்ட் வந்து சொல்லியிருக்காது இது மேக்ஸ் மட்டுமே கொடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காது பட் கோர்ட் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் எந்த ஒரு ஆர்டரும் கொடுக்கல ஒன்லி மனுதருக்கு ரெண்டு வாரத்தில் வந்து பதில் கொடுங்க ரிப்ளை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த டைரக்ஷனை வந்து கொடுத்து இந்த கேஸை வந்து முடிச்சு வச்சுருக்காங்க ரைட்டா ஸோ இப்போ வந்து மார்க் கொடுப்பாங்களா சார் ரிவைஸ்டு மார்க் ஏதாவது விடுவாங்களா அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி டிஎர்பி வளர்க்கும் போல் இந்த இது ஆக்சுவலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டைரக்ஷன் தான் ஸோ இப்போ வந்து அந்த மனதருக்கு மட்டும் ரிப்ளை கொடுத்துட்டு இதை முடித்து வச்சுருவாங்க ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதுல டிஆர்பி எந்த ஒரு மாற்றமும் பண்ண போகிறது அப்படின்றது நமக்கு தோணுது பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் இன்னும் வந்து நமக்கு டைம் இருக்குது கண்டிப்பாக விரைவில் வந்து நமக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா விரைவில் வந்து விட்டுடுவாங்க பட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோ இந்த கேஸோ வந்து ஃப்ரீயாக அஃபெக்ட் பண்ணாது டிஆர்பி அப்படின்றது இந்த ஜட்மெண்ட்டை முழுசாக படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட்டா ஸோ இதம்பா கேஸ் டீட்டெயில் இவ்வளோ தான் இருக்கு இதில் நான் முழுசாக படித்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்